வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்புச் செய்திகள் கோவிட் தொற்றுக்கு எதிராக நாடே ஒன்றுபட்டு நிற்பதை உறுதி செய்யும் வகையில் இன்றிரவு ஒன்பது மணிக்கு அனைவரும் தங்களது வீடுகளில் அகல்விளக்கு மெழுகுவத்தி ஏற்ற பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் பேச்சு கோவிட் தொற்றை எதிர்த்து கூட்டாக செயல்பட இந்தியாவும் அமெரிக்காவும் முடிவு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பணிகளுக்கு தடையாக இருக்காதே நாட்டு மக்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் தமிழ்நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஐந்தாக அதிகரிப்பு நானூற்றி ஏழு பேர் உடல்நிலையில் முன்னேற்றம் கடைகள் திறந்திருக்கும் நேரம் மாற்றியமைப்பு உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு ஆயிரத்தை தாண்டியது பனிரண்டு லட்சம் பேர் பாதிப்பு தொற்றுக்கு எதிராக நாடே ஒன்றுபட்டு நிற்பதை உறுதி செய்யும் வகையில் இன்றிரவு ஒன்பது மணிக்கு அனைவரும் தங்களது வீடுகளில் அகல்விளக்கு மெழுகுவர்த்தி அல்லது செல்பேசியில் உள்ள டார்ச் லைட் மூலம் ஒளியை உமிழச் செய்யுமாறு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவிட் தொற்று பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக நாடு தழுவிய ஊரடங்கும் அமலில் உள்ளது இந்த சூழலில் நாட்டு மக்கள் தனிமையில் இல்லை என்பதை உணர்த்தவும் நோய் தொற்றுக்கு எதிராக நூற்று முப்பது கோடி மக்களும் ஒன்றுபட்டு இருப்பதை உணர்த்தவும் இன்றிரவு ஒன்பது மணிக்கு ஒன்பது நிமிடங்கள் விளக்கேற்றுமாறு பிரதமர் விடுத்த அழைப்பை ஏற்று அதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் அதே நேரத்தில் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் தங்களது வீடுகளின் ஜன்னல்கள் பால்கனிகள் போன்ற இடங்களில் அகல் விளக்கு அகல்விளக்கு ஏற்றுமாறு பிரதமர் கேட்டுக் ஏற்கனவே கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாட்டு மக்கள் அனைவரும் கோவிட் தொற்றை எதிர்த்து போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தங்களது வீடுகளில் கரவழி எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் இன்று மின் விளக்குகளை மட்டுமே அணைக்க வேண்டும் என்றும் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட இதர பயன்பாட்டிற்கான மின்சார இணைப்பை அணைக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு மின்சார வாரியமும் மத்திய எரிசக்தி அமைச்சகமும் கேட்டுக் கொண்டுள்ளது ஒரே நேரத்தில் விளக்குகளை அணைத்து ஆன் செய்தால் மின் தொகுப்பில் பிரச்சனை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றை தடுக்க நாடு முழுவதும் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று அதிகாரமளிக்கப்பட்ட குழுவின் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அத்தியாவசிய மருந்துகள் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அப்போது அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் கோவிட் தொற்றை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் திட்டமிடல் குறித்த குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் கோவிட் தொற்றுக்கு ஆளாகும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க உள்ள மருத்துவமனைகள் தனிமைப்படுத்த பகுதி மற்றும் நோய் அறிதல் மற்றும் பரிசோதனை கூடங்கள் எத்தனை உள்ளன என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டது மருத்துவமனையில் மிகவும் தேவைப்படும் மருத்துவ சாதனங்கள் முகக்கவசங்கள் கையுறைகள் செயற்கை சுவாச கருவிகள் ஆகியவற்றின் உற்பத்தி மற்றும் விநியோகம் போதுமான அளவு இருக்குமாறு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இரு தலைவர்களும் சர்வதேச அளவில் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள அசாதாரணமான நிலை மற்றும் கோவிட் தொற்றை எதிர்த்து இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக செயல்பட ஒப்புக்கொண்டனர் அமெரிக்க அதிபருடன் நடைபெற்ற இந்த தொலைபேசி கலந்துரையாடல் பயனுள்ளதாக இருந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்றை எதிர்த்து முழுவீச்சில் பாடுபடுவது என்று இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கோவிட் தொற்றை எதிர்த்து போராடி வரும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து முதல் தவணையாக பதினோராயிரத்து தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் விடுவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணைச் செயலர் திரு லாவ் அகர்வால் இதனை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நேற்றைய நிலவரப்படி கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாக அதிகரித்துள்ளது நேற்று மட்டும் அறுநூற்றி ஓரு பேருக்கு புதிதாக இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக அவர் கூறினார் இதுவரை நூற்றி எண்பத்தி மூன்று பேர் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டோரில் ஆயிரத்து இருபத்தி மூன்று பேர் தமிழ்நாடு ராஜஸ்தான் தெலுங்கானா தில்லி ஜம்மு காஷ்மீர் அசாம் ஜார்கண்ட் கர்நாடகம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இவர்களில் பெரும்பாலானோர் தப்லீகி ஜமாத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர் கூறினார் உள்துறை இணைச் செயலர் புண்ணிய செலீலா ஸ்ரீவத்சவா செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு முழுவதுமாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது என்று கூறினார் இந்த காலகட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு திருப்திகரமாக உள்ளதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் இருபத்தி இரண்டாயிரம் தப்லிகி ஜமாத் ஊழியர்களை கண்டுபிடித்து தனிமைப்படுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மருத்துவர்கள் செவிலியர்கள் அயராது உழைத்து வருவதாகவும் அவர்களின் பணிக்கு தடையாக பொதுமக்கள் இருக்க வேண்டாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளாா் புதுதில்லியில் உள்ள லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் கோவிட் வார்டுகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் இந்நோய் தொற்றை எதிர்கொள்ள சுகாதாரத்துறை தயார் நிலையில் உள்ளது என்று கூறினார் எந்த ஒரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அமைச்சர் தில்லி சப்தர்ஜங் மருத்துவமனை மற்றும் ராம் மனோகர் லோக்கியா மருத்துவமனைக்கும் சென்று அங்கு பணியாற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோரை சந்தித்து பாராட்டு தெரிவித்தார் இவர்களது பணி மெச்சத்தகுந்தது என்றும் அவர்களின் பணிக்கு பொதுமக்கள் யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாடு முழுவதும் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகத்தை மத்திய அரசு உஷார்படுத்தியுள்ளது இதுகுறித்து அனைத்து மருத்துவமனைகளுக்கும் மத்திய அரசு சார்பில் உரிய வழிகாட்டுதல்கள் அனுப்பப்பட்டுள்ளன கோவிட் நோயாளிகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டால் அவர்களுக்கு ஆக்ஸிஜன் விநியோகம் தடைபடக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது இதுகுறித்து அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை மூத்த அதிகாரி வந்தனா கர்ணாணி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் ஆக்சிஜன் போதிய அளவு கிடைக்க அகில இந்திய தொழிற்சாலை வாயு தயாரிப்பாளர் சங்கத்தின் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது ஆக்சிஜன் கொண்டு செல்லப்படும் சாதனங்கள் நோய் தொற்று இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் திரவ மருத்துவ ஆக்சிஜன் போதுமான அளவு இருப்பு வைத்திருக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் மேலும் சீனாவிலிருந்து பத்தாயிரம் செயற்கை சுவாச கருவிகளை இறக்குமதி செய்யும் உள்ளூரில் நாற்பதாயிரம் செயற்கை சுவாச கருவிகளை தயாரிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது மேலும் கோவிட் தொற்று உள்ள வார்டுகளை சுத்தமாக வைத்திருக்கவும் அவ்வப்போது நோய் தொற்று தடுப்பு கிருமி நாசினிகளை தெளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து ரயில் போக்குவரத்தை தொடங்க ஆயத்தமாக இருக்குமாறு அனைத்து ரயில்வே மண்டலங்களையும் ரயில்வே துறை அறிவுறுத்தியுள்ளது கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கவும் ஊரடங்கு காரணமாகவும் நாடு முழுவதும் பயணிகள் ரயில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த இருபத்தி ஒரு நாள் ஊரடங்கு வரும் பதினான்காம் தேதியுடன் முடிவடைவுள்ளதால் பதினைந்தாம் தேதியிலிருந்து பயணிகள் ரயில் போக்குவரத்தை துவங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரயில்வே துறை அதன் மண்டல பொது மேலாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளது பணியாளர்கள் டிக்கெட் பரிசோதகர்கள் கார்டுகள் மற்றும் ஓட்டுநர்கள் பராமரிப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட பிற பணியாளர்கள் வரும் பதினைந்தாம் தேதியன்று பணியில் சேர ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்துமாறும் மண்டல மேலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ராஜ்தானி சதாப்தி துரந்தோ மற்றும் உள்ளூர் ரயில்கள் உள்ளிட்ட எண்பது சதவீத ரயில்கள் பதினைந்தாம் தேதி முதல் வழக்கமான போக்குவரத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரயில்வே துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் கொரோனா தொடர்பான மத்திய அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்த பிறகே போக்குவரத்தை தொடங்குவது குறித்து அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்யப்படும் என கூறப்படுகிறது இதனிடையே கொரோனா தடுப்புக்கு தேவையான முகக்கவசங்கள் மற்றும் சானிடைசர்கள் தயாரிக்கும் பணியில் கர்நாடக மாநிலம் ஹூப்ளியை தலைமடையமாக கொண்ட தென்மேற்கு ரயில்வே ஈடுபட்டுள்ளது இந்த மண்டலத்திற்கு உட்பட்ட பெங்களூரு மைசூரு மற்றும் ஹூப்ளி கோட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேவையான மக்களுக்கு ரேஷன் பொருட்களையும் ரயில்வே வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ உடல் முழுவதும் நோய் தொற்றை அகற்றும் அறையை தயாரித்துள்ளது அகமத் நகரில் உள்ள இந்த நிறுவனத்தின் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு பிரிவு இதனை உருவாக்கியுள்ளது நோய் தொற்று அகற்றும் உலை என்று இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது இதனை எந்த இடத்திற்கும் எளிதில் எடுத்துச் செல்ல முடியும் இந்த அறையில் கிருமி மற்றும் சோப்பு உதவியுடன் நோய் தொற்றை அகற்றும் வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த அறைக்குள் சென்றவுடன் அது தானாக இயங்கி உடல் முழுவதையும் ஹைப்போசோடியம் குளோரைடு திரவத்தால் சுத்தம் செய்யும் இருபத்தி ஐந்து வினாடிகள் இது இயங்கும் என்றும் பின்னர் தானாக அணைந்துவிடும் என்றும் இதை உருவாக்கியவர்கள் தெரிவித்தனர் இந்த அறையின் கூரையில் எழுநூறு லிட்டர் திரவத்தை சேமித்து வைக்கக்கூடிய தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது இந்த அறை வழியாக ஒரு மணி நேரத்தில் அறுநூற்றி ஐம்பது பேர் கடந்து செல்ல முடியும் இவற்றை தனி அறையில் இருந்து மற்றொரு நபர் கண்காணிப்பார் காசியாபாதில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் நான்கு நாட்களில் இந்த நோய் தொற்று அகற்றும் அறை தயாரிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் அலுவலகங்கள் பொதுப்போக்குவரத்து இடங்களில் நுழைவு வாயிலில் இதனை பொருத்தலாம் அத்தியாவசிய பொருட்களை வாங்க காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் ஏற்கனவே பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை அனுமதிக்கப்பட்டிருந்த கால அளவு தற்போது மதியம் ஒரு மணி வரை குறைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த தொற்று நோயிலிருந்து மக்களை காக்க அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் தேவைப்படுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் பல்வேறு சமய தலைவர்களின் ஆதரவையும் கோர முடிவு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் பல்வேறு மாவட்டங்களில் சமய தலைவர்களுடன் கூட்டம் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மாநில அளவில் தலைமைச் செயலாளர் தலைமையில் அனைத்து மத தலைவர்களுடன் தனித்தனியே கூட்டம் நடத்தப்பட்டதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பத்தினருக்கு அத்தியாவசிய பொருட்களை அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்க அரசு தரப்புடன் சமூக ஆர்வலர்களும் இணைந்து செயல்படலாம் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு படத்தை தமிழக அரசின் திரைப்பட பிரிவு வெளியிட்டுள்ளது அதில் பாதுகாப்பான இடைவெளி கை கடுவுதல் அவசியம் ஆகியவை அனிமேஷன் முறையில் விளக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தொற்று தொற்றுநோய் பரவாமல் இருக்க பின்பற்ற வேண்டிய அடிப்படை வழிமுறைகள் சோப்பு அல்லது ஆல்கஹால் கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி கைகளை சுத்தம் செய்யவும் கைகளை கழுவாமல் கண் வாய் மற்றும் மூக்கு பகுதிகளை தொடுவதை தவிர்க்கவும் அத்தியாவசிய பணிகளுக்கு வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணியவும் தும்மும் போதும் இருமும் போதும் கைக்குட்டையை உபயோகித்து மூக்கு மற்றும் வாயினை மூடிக்கொள்ளவும் கூட்டமான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் குறைந்தபட்சம் ஒரு மீட்டர் இடைவெளியை கடைபிடிக்கவும் வெளியில் செல்லாமல் வீட்டிற்குள் இருக்கவும் காய்ச்சல் சளி இருமல் மற்றும் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக அரசு மருத்துவமனையை அணுகவும் அல்லது மருத்துவ உதவியின் நூற்றி நான்கை அழைக்கவும் விழித்திருங்கள் விலகியிருங்கள் வீட்டிலேயே இருங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருபத்தி ஓரு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மாவட்டத்தில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு கிருமிநாசினி அரங்குகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் நாமக்கல் திருச்செங்கோடு ராசிபுரம் அரசு மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தினமும் நான்கு முதல் ஐந்து முறை கண்காணிக்கப்பட்டு தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நோயிலிருந்து விடுபட்டவுடன் மீண்டும் இரண்டு முறை சோதனை செய்யப்பட்டு தொற்று நெருங்கியவுடன் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்த நூற்று நான்கு பேர் கண்டறியப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் லாரி ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டு வெளிமாநிலங்களில் இருந்து வந்தவர்களை கிராமம் கிராமமாக கண்டறிந்து பரிசோதித்து வருவதாகவும் இதுவரை யாருக்கும் பாதிப்பு இல்லை என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மேலும் எழுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மொத்தம் தொன்னூறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்று பேர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் இவர்களில் ஐயாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்பதால் தனிமைப்படுத்துதலிலிருந்து விடுப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்களில் மேலும் எழுபத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சென்னையில் மேலும் ஒருவருக்கு இந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினாா் அவரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவரின் தொடர்பு காரணமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிலா ராஜேஷ் கூறினார் இதுவரை நான்காயிரத்து நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் நானூற்றி எண்பத்தி ஐந்து பேர் இதுவரை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் நானூற்றி இருபத்தி இரண்டு பேர் புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்று பேரில் ஆயிரத்து இருநூறு பேர் புதுதில்லி மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் என்றும் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற பிரச்சினைகளால் ஏற்கனவே அவதிப்படுபவர்கள் இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது அவசியம் என்றும் அவர் கூறினார் இந்த கொரோனா தொற்றால் தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது மதுரை அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்திருந்த நிலையில் இன்றைக்கு விழுப்புரத்தில் ஐம்பத்தி ஒரு வயது நபர் ஒருவரும் தேனியில் ஐம்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை செயலாளர் இந்த பெண்ணின் கணவர் மற்றும் மகனுக்கு தொற்றின் பாதிப்பு இருந்ததாகவும் அதைத் தொடர்ந்து இந்த பெண்ணுக்கும் தொற்று பரவி உயிரிழந்ததாகவும் கூறினார் இதனாலேயே போன்ற குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது தொற்று இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருவதையும் அவர் காட்டினார் இதற்கிடையே கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதுதில்லியிலிருந்து சென்னைக்கு வந்த ஏர் ஏசியா மற்றும் இண்டிகோ விமானங்களில் பயணித்த பயணிகள் அனைவரும் தங்களை இருபத்தி எட்டு நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்கள் வசிக்கும் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துறை துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறைகளின் அதிகாரிகளுடன் அமைச்சர் விஜயபாஸ்கர் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கரூர் மாவட்டத்தில் தில்லி தப்லிகி ஜமாத் மாநாட்டுக்கு சென்று திரும்பிய நாற்பத்தி ஓரு பேர் கண்டறியப்பட்டு அவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் தில்லி தப்லீகி ஜமாத் மாநாட்டுக்கு சென்று திரும்பிய இருபது பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இவர்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐம்பது வீடுகளுக்கு ஒரு நபர் என மொத்தம் ஆயிரத்து இருநூற்று பதினான்கு பேர் நியமிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தருமபுரி மாவட்டத்தில் இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களுக்கு முதலமைச்சர் அறிவித்துள்ள அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் எஸ் மலர்விழி தெரிவித்துள்ளார் பெண்ணகரத்தை அடுத்த போடூர் பகுதியில் இருளர் சமூகத்தினர் வசிக்கும் பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் பணியை ஆய்வு செய்த அவர் கொரோனா வைரஸ் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தொடர்ந்து பன்னப்பட்டி பகுதியில் பணிகளை அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தில்லி தப்லீகி ஜமாத் மாநாட்டுக்கு சென்று திரும்பிய பதினாறு பேரும் குஜராத்திற்கு சென்று திரும்பிய பத்தொன்பது பேரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் இவர்களின் ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு யாருக்கும் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் புதுதில்லி மாநாட்டில் பங்கேற்ற தர்மபுரியைச் சேர்ந்த ஒருவருக்கு புதுதில்லி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் திருவள்ளூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளாா் அம்மாவட்டத்தின் அத்திப்பேடு அழிஞ்சிவாக்கம் கிராமங்களில் தங்கி பணியாற்றி வரும் வடமாநில தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு விலையில்லா அத்தியாவசிய பொருட்கள் முகக்கவசங்கள் கிருமி நாசினிகளை வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் தில்லி தப்லிகி ஜமாத் மாநாட்டுக்கு சென்று திரும்பிய ஐம்பத்தி ஒன்று பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மற்றவர்களின் பரிசோதனைக்கு முடிவுகளுக்காக காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் மாவட்டத்தில் இருபத்தி நான்காயிரம் தொழிலாளர்கள் தங்கி வேலை செய்து வருவதாகவும் அவர்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் வந்து ஹோம் குவாரண்டைனில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் ஐம்பத்தி ஒரு நபர்கள் வந்து அந்த நம்ம பப்ளிக் கான்ஃபரன்ஸ் டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு வந்த நபர்கள் அவர்கள் வந்து தாமாகவும் முன் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களையும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைனில் வச்சுருக்கோம் ஐசோலேஷன் வார்டு குவாரண்டைன் வார்ட்ஸ்லாம் வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு நம்ம மாவட்டத்துக்கு அதாவது டெஸ்டிங் அந்த இது ட்ரீட்மெண்ட் ஐசோலேஷன் அந்த ஃபெசிலிட்டிஸ்க்காக நம்ம ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து ரெண்டு ஹாஸ்பிட்டலில் நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க ஊரடங்கு உத்தரவு காரணமாக சொந்த ஊர்களுக்கு சென்ற தமிழ்நாடு கிராம வங்கி ஊழியர்கள் நூற்றி அறுபத்தி எட்டு பேர் உடனடியாக பணிக்கு திரும்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவால் தமிழ்நாடு கிராம வங்கியின் ஐம்பது சதவீத ஊழியர்கள் முக்கிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதர பணியாளர்கள் சுழற்சி முறையில் வீட்டிலிருந்தே பணியாற்ற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது எனினும் சேலம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி எட்டு பணியாளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர் அவர்கள் அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டுமென வங்கியின் பொது மேலாளர் உத்தரவு பிறப்பித்தார் இதனை எதிர்த்து வங்கி ஊழியர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது வங்கி சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் வங்கியின் நூற்றி அறுபத்தி எட்டு ஊழியர்களும் சொந்த ஊர் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் ஐம்பது சதவீதம் பேர் மட்டுமே வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டுமென உத்தரவிடப்பட்டதாகவும் கூறினார் அதை தவிர்த்து சொந்த ஊர் சென்றது சட்டவிரோதம் எனவும் அவர் வாதிட்டார் இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி ரவிச்சந்திரபாபு ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவிட்டார் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஐயாயிரத்து ஐநூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனா் இதையடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஓராக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் புதிதாக எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று பன்னிரண்டு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பனிரண்டு லட்சத்து ஆயிரத்து நானூற்று எழுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இவர்களில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் கொரோனா பாதிப்பு காரணமாக அமெரிக்காவில் அதிகபட்சமாக மூன்று லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்துள்ளனர் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் புதிதாக முப்பத்தி நான்காயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து கொரோனா பெருந்தொற்று போர் போன்ற நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ள அதிபர் டொனால்டு டிரம்ப் கொரோனா தடுப்பு பணியை மேற்கொள்ள ராணுவத்தினரை தவிர வேறு யாரும் பெருமளவிற்கு ஆயத்தமாக இருக்க முடியாது என்பதால் அவர்களின் பங்களி அதிகப்படுத்தியுள்ளார் இதனிடையே கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் அமெரிக்காவில் ஏழு லட்சத்து ஆயிரம் வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தொழிலாளர் துறை தெரிவித்துள்ளது உலகிலேயே இத்தாலியில் அதிகபட்சமாக பதினைந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸ்பெயினில் பதினோரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நூற்றி அறுபத்தி எட்டு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் தொன்னூற்றி ஆறாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் எண்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்து ஐநூற்று அறுபது பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கிலாந்தில் நான்காயிரத்து முன்னூற்றி பதிமூன்று பேர் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் மட்டும் எழுநூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இலங்கையில் கொரோனா பாதிப்புக்கு உயிரிழந்த நான்கு பேரில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு பேரின் இறுதிச் சடங்குகள் இஸ்லாமிய பாரம்பரிய முறைப்படி அடக்கம் செய்யப்படாமல் எரிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நோய் தொற்று பரவுவதை தடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் வேளையில் சிறுபான்மையினரின் மத உரிமைகளை மதிக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் வலியுறுத்தியுள்ளது பிரான்சில் எண்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்து ஐநூற்று அறுபது பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஆயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை உயரதிகாரி ஜெரோம் சாலமன் தெரிவித்துள்ளார் முதியோர் இல்லங்களில் தங்கியிருந்தவர்களில் ஆயிரத்து நானூற்று பதினாறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவல் மெக்ரான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார் பிரான்ஸ் நாட்டில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் கோவிட் தொற்றின் பாதிப்பு தீவிரமடைந்து வருகிறது அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் மட்டும் எழுநூற்று எட்டு பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தனர் இதனையடுத்து அந்நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து முன்னூற்று பதிமூன்றாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாக அதிகரித்துள்ளது ஐந்து வயது குழந்தை உட்பட கொரோனா தொற்று உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் மிச்சல் கோவே தெரிவித்துள்ளார் தொடர்வது நாளிதழ்களில் என்று வெளிநாடு சென்று வந்தவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் நாகப்பட்டினத்தில் ஒலிபெருக்கு மூலம் காவல்துறையினர் எச்சரிக்கை தினத்தந்தி வீடுதோறும் கோவிட் ஆய்வு பணி இன்று தொடங்குகிறது சுமார் பதினாறாயிரம் ஊழியர்கள் ஈடுபடுகின்றனர் தினமணி பணம் போடுங்க பிரெட் எடுத்துக்கோங்க கோவையில் பேக்கரி உரிமையாளர் ஒருவர் ஒரு பெட்டியில் ரொட்டியை வைத்து மக்களே பணத்தை போட்டு எடுத்துக்கொள்ள ஏற்பாடு செய்திருக்கிறார் தினமலர் தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் மாணவர்களை சேர்க்க அவகாசம் நீட்டிப்பு தினகரன் கோவிட் எதிர்ப்பு பணியில் காவல்துறையினர் இறந்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு மகாராஷ்டிரா மாநில அரசு அறிவிப்பு ஹிந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவிட் தொற்றுக்கு எதிராக நாடே ஒன்றுபட்டு நிற்பதை உறுதி செய்யும் வகையில் இன்றிரவு ஒன்பது மணிக்கு அனைவரும் தங்களது வீடுகளில் அகல்விளக்கு மெழுகுவட்டி ஏற்ற பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் தொலைபேசியில் பேச்சு கோவிட் தொற்றை எதிர்த்து கூட்டாக செயல்பட இந்தியாவும் அமெரிக்காவும் முடிவு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பணிகளுக்கு தடையாக இருக்காது நாட்டு மக்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் தமிழ்நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஐந்தாக அதிகரிப்பு நானூற்றி ஏழு பேர் உடல்நிலையில் முன்னேற்றம் கடைகள் திறந்திருக்கும் நேரம் மாற்றியமைப்பு உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்தை தாண்டியது பனிரெண்டு லட்சம் பேர் பாதிப்பு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது எமது அடுத்த செய்தியறிக்கை காலை பதினோரு மணிக்கு வணக்கம்